மெயினா நான் இங்க வந்ததுக்கு காரணம் இங்க நிக்கிறாரு அவர்தான் விக்னேஷ் தான். இந்த ஒரு மீடியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளவு பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. அமர் அதிகமா திட்டுவாங்க வாரா, ஹரிஜா அதிகமா திட்டுவாங்க, அமர் தாழ்ந்து திட்டுவாங்க வாரா. அதான் நானும் சொல்ல வந்தேன். உங்களுடைய நீங்க வந்த இந்த ராசி நாங்க கூடிய சீக்கிரத்துல இந்த மாதிரி கப்பலா ஆகணும். சரி, நாங்களும் தான் நம்ம கிட்ட எங்களுடைய ஷோல பாக்குறது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா. சோ ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. கப்புள்ஸ் எல்லாரையும் இன்டர்வியூ எடுக்கிறோம், நாங்க இன்னைக்கு ஒரு கப்புளோட உட்காந்து இன்டர்வியூ கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. சில தர்த்தரம் பிடிச்ச உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. சும்மா இருக்க, நீங்க வேற யாங்க. சூப்பர். ஸோ எங்களுடைய இந்த கேடி பிளாக் கிளாடி நாங்கள் ஷோக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. ஸோ எங்கள் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மூணு செக்மெண்ட் வச்சுருக்கோம். அதில் முதல் செக்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்துக்குள்ள நம்பர் ஒன்று சொல்லு. ஸோ பத்துக்குள்ள வந்து ஒரு நம்பர் சொல்ல போறீங்க, நாங்கள் அதுக்கு ஒரு இமேஜ் வச்சிருக்கோம். ஸோ அந்த பத்துக்குள்ள ஒரு நம்பர் ஒன்று சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு வந்திருக்க போட்டோ இந்த நம்ம வடிவேல் சார் வந்துட்டு மாமனுக்கு கஞ்சி ஊத்தலையே அப்படின்னு போட்டு புரட்டி எடுப்பாங்களே அந்த போட்டோ தான் இது. ஸோ நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து அதிகமா யார் வந்து தப்பு பண்ணிட்டு திட்டு வாங்கிக்கிறது தாங்கவே முடியாது. கண்ணு மை அழிஞ்சிடுச்சா? ஓகே சூப்பர். அடுத்த நம்பர் 4. நம்பர் 4. ஓகே, நம்பர் 4ல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்க, கோவை சர்ல வந்து வடிவேல் அடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வேற மாதிரி இமேஜின் பண்றீங்க. இல்ல அது இல்ல. நம்பர் 4ல பாருங்க. வாவ், ஓகே. பேபியோட போட்டோ இருக்கு. எர்மசானியில வந்துட்டு நம்ம விஜய் அவர்கள் வந்து ஆன்டி ஆன்டி அப்படிங்கற டயலாக் சொல்லி ஃபேமஸ் ஆனாரு. இப்போ எர்மசானியில் நடிச்ச ஹரிஜா அவர்களே ஆன்டி ஆயிட்டாங்கன்றத நாங்க வருத்தத்தோட சொல்லுங்க. உங்களுடைய அந்த பேரண்டிங் எப்படி போய்கிட்டு இருக்கு? உங்க ரெண்டு பேர் பேபி, சோ அதை பத்தி சொல்லுங்க. எங்க பேபி வந்து சூப்பரா போயிட்டு இருக்காங்க. இப்பதான் குட்டி பையன், 2 months கம்ப்ளீட் ஆயாச்சு. அண்ட் பேரு மட்டும் கேட்காதீங்க, நான் வந்து கண்டிப்பா ஒரு நாள் ரிவீல் பண்ணுவேன். பையன் வந்து pretty much எங்களோட லைஃபே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆக்கிட்டாரு. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி விட்டாரு. நம்ம தூக்கலாம் மாற்றி விட்டோம். கண்ணுக்கடியிலாம் பாருங்க டாக்ஸ். ஆமா, அதெல்லாம் மறக்கத்தேதான் நம்ம மையெல்லாம் போட்டிருக்கேன். யார் அதிகமா வந்து குழந்தைங்கிறது நீங்க அதிகமா பாத்துப்பீங்களா, அவரு பாத்துப்பீங்களா, இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அதிகமா குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் யார் அதிகமா பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹரிஜா தான். பிகாஸ் இந்த டைம்ல வந்து குழந்தைக்கு மதர்ஸ் டச் தேவைப்படும் இல்லையா? சோ அவங்கதான் அதிகமா அந்த கான்டெக்ட்ல வந்து அவங்கதான் அதிகமா கேர் பண்றாங்க. நைட் வந்து முழிச்சு உட்காந்து பாவம் ஃபீடெல்லாம் தெரியுது நம்மளோட அம்மாவோட வேதனைய பத்தி.
உங்களை வீடியோ எடுக்க சொல்லியும் அந்த ஆங்கிள் வைங்க இந்த ஆங்கிள் வைங்க இந்த இது பண்ணலாம் அப்படின்னு பயங்கர டார்ச்சர் பண்ண போறாரு. நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவரை என்னவா உருவாக்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? அவனா உருவாக்கிட்டுங்க, நம்மளதான் வரப்போற இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பிடிக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாலே அது பல கலைஞர்களை வந்து உருவாக்கும் அவங்களுடைய ஃபீல்ட் அப்படின்றது கண்டிப்பா. சூப்பர், அடுத்த அடுத்த நம்பர் 3 உங்களுக்கு என்ன பிரியாணி 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 உங்கள பிரியாணி சமைக்கிறது இல்ல யாரு பெஸ்ட் உங்க ரெண்டு பேர்ல? இது ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். என் பக்கத்துல பார்த்திருக்காங்களா? அவங்க தானா? எனக்கு பிரியாணி எல்லாம் சமைக்க தெரியாது, பேசிக் சர்வைவல் மட்டும்தான். ஏற்கனவே வெரி குட் குக் ஆக்சுவலி, தரிஜா சூப்பரா சமைப்பாங்க. பிரியாணி வந்து இன்ஃபேக்ட் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அப்படியா? அது வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. நான்வெஜ் ஐட்டம்லாம் தட்டி தூக்கி வச்சு அமர் ப்ரோதான் கிரஷ் அப்படின்னு சொல்லி தெரியும். இவங்களுடைய இன்ஸ்டா ஐடியை நீங்க வந்து அடிக்கடி போயிட்டு பார்த்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டாக் பண்றீங்க. அது என்ன இருப்பாது? அதான் ஸ்டாக்கிங் அது ஏதோ அப்படிதான் சொல்றாங்க. என்னது தற்காப்பு கலை பண்ணிட்டேன். ஸோ பாடி பில்டிங் எக்ஸசைஸ் எல்லாம் என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்துடும். ஸோ நிறைய பேருக்கு நான் வந்துட்டு வெயிட் குறைக்கிறதுக்கு இல்லை மசில் கெயின் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ அம் எ ஹெல்த் பிராக்டிஷனர். ஓகே, சோ பை ஸ்டை ஸ்டை. அண்ட் அடுத்து அடுத்த நம்பர் லாஸ்ட் நம்பர். ஓ, ஒன் மோரா. 8. ஓகே, நம்பர் 8ல பாருங்க. உங்களுடைய காம்போ விஜய் நீங்க உங்களுடைய மிஸ் பண்றாங்க. மறுபடியும் நீங்க அதுல ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய காம்போஸ் அதுல வீடியோஸ் கண்டிப்பா வரக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இங்க இருந்து நான் கோயம்புத்தூர்ல பிகாஸ் நான் கம்ப்ளீட்டா கோயம்புத்தூர்ல இருக்கேன். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஐ பி ரியலி ஹாப்பி பிகாஸ் நானே வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் சனி. அண்ட் எஸ் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நடக்கும். கேள்விப்பட்டோம் வாழ்த்துக்கள் விஜய் அதுக்கு.
ஓகே, சோ எங்களுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா நீங்க முடிச்சிட்டீங்க. சூப்பர். ஓகே, நீங்க ரெண்டாவது விளையாட போற ரவுண்ட் பாத்தீங்கன்னா கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் வந்துட்டு கூகுளில் வந்துட்டு உங்களை பற்றி என்ன சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். முதல்ல அரிஜா உங்களை என்ன சர்ச் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸ் பற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அது அதோடைய அந்த ரகசியத்தை பற்றி சொல்லுங்க, சொல்லுங்க எப்படி அது. அண்ட் என்னன்னா நான் வந்து ஒரு ஹெல்த் ஜேர்னில வந்து ஜம்ப் ஆன மெயின் ரீசன் வந்து அமர் தான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல வந்து சுகர்ன்ற விஷயத்த கட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஒயிட் சுகரே எடுக்கிறதே இல்லை என் லைஃப்ல. ஏன்னா அதை நான் கட் பண்ண உடனே வந்துட்டு நிறைய மாறுதல், தட் இஸ் பிசிக்கலி அண்ட் மென்டலி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் என்னன்னா இந்த ஃபீல்டில் வந்து நம்ம நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா. சி, அழகுன்றதெல்லாம் அதாவது ஹரிஜா ரொமான்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சர்ச் பண்ணிருக்காரு. சோ உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கியூட்டான ரொமான்ஸ் ரொமான்ஸ் கெமிஸ்ட்ரி இத பத்தி எல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். யார் உங்கள வித்தியாசமா இருக்கும். நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டப்ஸ் பத்தி பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் எங்களுக்கு ரொமான்ஸ். எனக்கு ஏன்னா எங்க ரெண்டு பேருக்குமே ரொமான்ஸ் அவ்வளவுக்கு வராது. அதாவது நீங்க சொல்ற ரொமான்ஸ், அதாவது அது வராத காரணத்தினால் எங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா வர மாதிரி இருக்கா? கொஞ்சம் அந்த ஒரு கனெக்டிங் ஃபேக்டர். சூப்பர். ஃபீல் குட். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஹரிஜா அவங்க வந்து அப்கமிங் மூவிஸ் பத்தி சர்ச் பண்ணிருக்காங்க. இருந்தா நல்லா இருக்கும். போய் சொல்லாதீங்க அடுத்தடுத்த படம் என்னென்ன இருக்கு. நீங்களும் வந்து இப்போ ஆக்டிங்ல கொஞ்சம் கொஞ்ச நாள் முன்னாடி ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஹீரோவா வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஆமா, ஆக்சுவலி இப்போ என்னோட ஆக்டிங் கரியர் பாத்தீங்கன்னா நான் 2012 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் இவங்களும் வந்து ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். இவங்க யூஜி படிக்கும் போது நான் பிசி படிச்சுட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் ஷார்ட் பிலிம்ஸ்ல ஒர்க் பண்ணுன்னு சொல்லி தான் நான் வந்து 2012 எலக்ட்ரானிக் மீடியாங்கிற கோர்ஸ் சூஸ் பண்ணேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு படம் முடிஞ்சிச்சு. லைக் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ண படம், அதோட ட்ரெய்லரும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபைனல் கே வியூஸ் கிராஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சதுர்னு சொல்லி ஒரு படம் பண்ணிருக்கேன், ஒரு இண்டிபெண்டன்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன்
த்ரில்லர்னே சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு மூவில வந்து நடிச்சிருக்கோம். ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு, இன்ஃபேக்ட் இந்த லாக்டவுன் இல்லைன்னா நம்ம வந்து கண்டிப்பா இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிச்சு அடுத்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். பட் அதனால இப்ப லாக்டவுனால கொஞ்சம் தெரியும் ஒரு ஆர்டிஸ்டோட கஷ்டம், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து பெரிய விஷயம். சோ we are hoping for the best. கண்டிப்பா கண்டிப்பா நாங்க சீக்கிரமா பாக்குறோம். நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர், கண்டிப்பா. எங்களுடைய செகண்ட் செக்மெண்டையும் வெற்றிகரமா சூப்பரா பயங்கர ஜாலியா முடிச்சிருக்கீங்க. அண்ட் எங்களுடைய லாஸ்ட் செக்மெண்ட் எங்க ஷோ வந்துட்டீங்கன்னா மௌனராகம். மௌனராகம் சித்தப்பா நீங்க அதிகமா இங்கிலீஷ் படங்கள் பாக்குறதுனால மட்டும் கொடுங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஆமா, ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. மலரே மௌனமா அப்பாடா, இவங்களை இப்ப பாத்துருந்தேன், இவங்க பாக்கும்போது இவரு பாடுறாரு, இவங்களை பார்க்கும் இவங்க பாட்டாங்க, அதனால எனக்கு என்ன சீக்கிரம் இவரு மலரே மௌனமான ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இன்னொரு சாங் கஷ்டமா கவிதையே தெரியுமா? இல்ல இல்ல இல்ல, வெண்ணிலவே அந்த பாட்டா. கரெக்ட் கரெக்ட், சூப்பர். அது எப்படி கவிதையே தெரியுமா அப்படின்னு வாங்கி எப்படி வேற ஒரு இதுல கீழேட்டா. ஓகே, நாங்க கண்டுபிடிக்கலாம். சூப்பர், சூப்பர். ஒன் டூ த்ரீ. பண்றாங்க உங்கள அதிகமா யார் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவா, ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறதுல யார் அதிகமா சர்ப்ரைஸ் பண்ணுவா? ஓகே சூப்பர். அப்படி அவர் பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணி நீங்க மறக்க முடியாத மொமெண்ட் அதான் சர்ப்ரைஸ் பண்றேன் பயங்கரமா பண்ணுவாங்கடா இவரு. ஆனா கூட இருக்க ஒருத்தவங்க கேவலமா சொதப்பான பாத்துக்கேன். எப்பயுமே அது எல்லா இடங்களையும் அந்த மாதிரி இருப்பாங்க. சூப்பர் சூப்பர் ஃபைன். ரெண்டாவது க்வெஸ்சன், ஹரிஜாக்கு யூடியூப் வீடியோல நடிக்கிறது கஷ்டமா இருக்கா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது கஷ்டமா இருக்கா? ரொம்ப புதுசா. ஹரிஜாவுக்கு யூடியூப்ல நடிக்கிறது, யூடியூப் வீடியோ நடிக்கிறது கஷ்டமா இருக்கா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது கஷ்டமா இருக்கான்னு கேட்டேன். நீங்க சொல்லுங்க உங்களுக்கு நடிக்கிறது கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்களா, கஷ்டமா இருக்கா இல்ல ஹஸ்பண்டா இருக்கிறது கஷ்டமா இருக்கா? அதாவது ஒர்க்கிங் வச்சு கேக்குறேன். ஆமா, ஹஸ்பண்டா இருக்கிறது தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். புது புது சேலஞ்சஸ் இல்லைங்களா? புது சேலஞ்சஸ் வந்து இப்பதான் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கேன். கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், புது சேலஞ்சஸ் எக்ஸைட்டிங்கா தான் இருக்கேன். புதுசா இது ஒண்ணு வந்துட்டே இருக்கு, ப்ராப்ளம் சால்விங் திட்டம் நடத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. எங்களுடைய இந்த ஷோ வந்து பயங்கர ஜாலியா என்ஜாயா வந்து எங்க கூட சேர்ந்து ரொம்ப கலகலன்னு பேசி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுடைய நீங்க வந்த இந்த ராசி நாங்களும் கூடிய சீக்கிரத்துல இந்த மாதிரி கப்புலா ஆகணும். நாங்களும் கப்புள்னா இவன் நம்ம ரெண்டு பேருமான்னு கேக்குறேன். நம்மளே நினைச்சோமா? ஐயோ இதை எடுக்கணும்.
ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் எங்க கூட வந்து நீங்க ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பேசிக்கிட்டது. அண்ட் வந்து நீங்க ஏதாவது எங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறீங்களா? உங்க ரெண்டு பேரு கூட எங்களோட வாழ்த்துக்கள். அதாவது எனக்கும் தெரியும், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிதான் நம்ம வாழ்க்கையில வந்து எப்போ நம்ம பெருசாவோன்னு நமக்கே தெரியாது, எப்ப நம்ம லைஃப் நம்ம பிக்காகனு நமக்கு தெரியவே தெரியாது. அதனால கூடி சீக்கிரம் உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு வாழ்த்துக்கள். பிளாக் ஷீப்ன்ற ஒரு நல்ல டீம் கூட இருக்கீங்க, எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும் ரொம்ப வருஷமா. இந்த டீமே நான் எப்பவுமே சொல்லுவேன், விக்னேஷ்காந்த் அண்ணாவை பார்க்கும்போது சரி, கார்த்திக் அண்ணா அப்படின்னு சொல்லுவேன், சுத்தி போடுங்க சுத்தி போடுங்க தான் நான் பார்க்கும் போல சொல்லுவேன். சோ போய் சுத்தி போட்டுருங்க டீமுக்கு. கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் சரி டீமும் சரி பல்லாண்டு வாழ்க. நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்தாக்கா உண்மையா இருந்தாக்கா உசுரையே தருவாட்டா நம்மாலே. கமல் சார் மாறுபட்ட வேடங்களில் நடித்த நகைச்சுவை திரைப்படமான மைக்கேல் மதன காமதன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம பிஎஸ் வேலி ஆப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்தேன். எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.